சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட பேட்டிங் இறங்கியிருக்காங்க பாருங்க. ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே டீம் ஹீட்டை போட்டிருக்காங்க மதுரை பேந்தர்ஸ். அவங்க எதிர்பார்த்தபடி பேட்டிங் லைனப் போகல. ஏகப்பட்ட விக்கெட் பார்த்தீங்கன்னா கௌஷி த கேப்டன் வந்து இப்போ ஃபீல்டிங் செட்டை வச்சிட்ருக்காரு. மலை சொல்லுங்கள் மலை. ஏன்னா கௌஷியை வந்து ஃபஸ்ட் பால்லேருந்தே டேக் ஓவர் பண்ணி ஆடுற ஆல் அவுட், ஃபஸ்ட் பால்லேருந்தே ஆல் அவுட்டாக போகிறமே ஐடியாவே என்ன? இல்லை டைம் எடுத்து ஆட பார்க்குறீங்களா? முப்பத்தி ஏழு டார்கெட்டு, எட்டு ஓவரில் அடிக்க வேண்டியது. ஃபஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஃபஸ்ட் பால் சரியான பாலுங்க. கௌஷி த கேப்டன் வந்து வெறித்தனமான பால், மொதல் பாலே ஃபுல் லென்த்து அவுட் சைட் ஆஃபில் போட்டிருக்கான். செகண்ட் பால் ஒரு ஷார்ட் பால், கனெக்ட் பண்ண முடியல. அடுத்த பால் நல்ல லென்த்துங்க, பேக் ஆஃப் லென்த்து குத்தி ஏற்றிருக்கான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நோ ரன் பிஹேவ் தவிக்க சேலஞ்ச் வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி ரன் கிடையாது. ஸோ புல் ஷாட்டோ இல்லை கட் ஷாட்டோ அந்த மாதிரி பெருசாக ஆட விரும்ப மாட்டாங்க. உடம்புல போட்டிருக்காங்க, நல்ல ப்ரெஷர் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஓவரில், செம்ம ப்ரெஷர். பட்டு அண்ணாமலைகிட்ட பேசின நம்ம அண்ணாமலை சொன்ன என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் எடுத்து ஆட போகிறோம், ஏன்னா லோ ஸ்கோரிங் கேமு. ஸோ டைம் எடுத்துக்கிறார் அண்ணாமலை. சரியான பால் எஜ்ஜு, பிகைந்த விக்கெட் ரன் கிடையாது, கேட்ச் கேரி ஆகலை, தலையை தாண்டி போயிடுச்சு கீப்பருக்கு. ஒரு மிகப்பெரிய கேம்பிள் ஒன்று எடுத்திருக்காங்க. பிகைந்த விக்கெட்டு ரன் கிடையாது, பட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்லிப் ரேஞ்சில் ஜெரால்டு ரன் பண்ணியிருக்காங்க. கௌஷி என்னவோ பிளான் பண்ணிட்டான், கேட்ச் அவுட்டுங்க. படலையா? சாரி, எனக்கு பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. மெய்டன் ஓவருங்க, சூப்பர் ஓவர். ஃபஸ்ட்டு ஓவரே ஃபஸ்ட் ஓவர் மெய்டன் ஓவருக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்சீலன் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. ரொம்ப நேரமான ஆறு பால் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து இப்போ தான் வந்திருக்கான் சீனி சீனிவாச வரதன். ஃபஸ்ட்டு பால் காலில் போட்டிருக்காங்க. சரியான ஐடியா இருக்கு. மூணாவது பால் குவிக் சிங்கிள் ஒன்று ஓடுறாங்க, கிடைச்சிடும் அந்த குவிக் சிங்கிள். தூக்கி விட்டுருக்காங்க, கையில் கொடுக்குறாங்க ஜெரால்டு ஃபீல்டரு. அழகான கேட்ச், டைம் எடுத்தாரு. அடுத்த பேட்ஸ்மேன் இளங்கோ, புது பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் இளங்கோ. இறங்கி போனாலும் அடிக்க முடியல. ஓவர் முடிஞ்சிருக்கு, ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு ரன் வந்திருக்கு. மறுபடியும் கௌஷி ஷார்ட் பால் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு, பட்டு ரன் கிடையாது. பால் உள்ள எதிர்பார்த்த லெவலுக்கு பவுன்ஸ் எடுக்கல, பெரிய கணக்கு கிடைக்கல. திருக்காத்திட்டே ஒரு மிஸ்ஃபீல்டு, ரெண்டு ரன்னுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, ஓடுறாங்க. எல்லாம் நேரம் சா, நல்ல த்ரோடா, பரவாயில்ல பரவாயில்ல. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க. ரெண்டு ரன் தான் வந்திருக்கு மொத்தமாகவே. வைடு கொடுத்துருக்காங்க, வைட் டெலிவரி. ஸ்லோ பாலுங்க, கையிலையா? என்ன சுத்திக்காம யார பேசுறீங்க? ஜே ஜே, ஐயோ ஐயோ. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, நாலு ரன் வந்திருக்கு.
கடதோடு திருகாதி வைடு பால். ஐயா 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 இதெல்லாம் வேணாம் ஓடியா. பவுண்டரி லைனுக்கு பின்னாடி இருந்து ஜெரால்டு ஓடி வராங்க. அதுதான் பவர் ஆஃப் இலா. புது பேட்ஸ்மேன் ஜே ஜே. அதுக்காக தண்ணி குடிக்காமல இருப்பீங்க. நல்ல பால் பீட்டன். ஒயிட் டெலிவரி. ஷார்ட் பால் நல்லா கனெக்ட் ஆகுங்க. ஜெயசீலன் ஜெயசீலன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நின்னாரு, பட் அவருக்கு கே போயிருக்கு. இன்னொரு பால் இருக்கா. ஸ்கோர் போயிட்டு இந்த ஓவரோட கடைசி பால் ஒரு பால் இருக்கு. வைடு 9 ரன். இன்னொரு பால் இருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் 9 ரன். அடுத்த ஓவர் வெங்கி ஜெய்சக் ஃபர்ஸ்ட் பால் உள்டாக. ஐயோ ஹோல்டு தெரிச்சிருக்கும், பட்டுந்தா வெளியே போயிருக்கும், எதுவுமே நடக்கல. சிக்கன் பால் 9 ரன். உள்டாசு கைக்கே போயிருக்கு. ஆஹா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிட்ட. ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருச்சு. ரெண்டு ரனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓடுறாங்க அங்க ஜெரால்ட் வந்து மிஸ்ஃபீல்டு. 2 ரன். ரன் வருது. ஷார்ட் பால் சரியான ஷாட்டு, பட் ஒரு நல்ல ஷாட்டுக்கு ஒரு சிங்கிள் தான். ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் போயிருக்காங்க, ஆள் இருக்காங்க. நல்ல டேக். அடுத்த விக்கெட் 5th ஓவர் ஓடிக்கிட்டு இருக்கு. 12 ரன் தான் வந்திருக்கு. புது பேட்ஸ்மேன் பிரவீன் சைக்கிள சரியான கொடை கிளம்பிடுச்சு. ரீச் நோ பால் ஒன்று. ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் சரியான ஷாட்டு. ஆள் ஃபோர் போகுதா? போயிருக்குங்க. சரியான ஃபோர் முக்கியமான நேரத்தில் போகல. ஐயோ ஃபோர் போகல. சிங்கிள் தான். லாஸ்ட் 3 ஓவர் இருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 ரன் அடிச்சா வின்னு. கையில் தான் இருக்குது இது வரைக்கும் மேட்ச்சு. அடிப்பாங்களாம் பார்க்கலாம். தரையோட தரையா பேருக்கு பெரிய கணக்கு இல்லை. அங்க ஜெரால்டு நல்ல த்ரோ. சிங்கிள் தான். 2 ரனுக்கு வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டான். சரியான பிக்கு. ஜெயசீலன் கைக்கே போயிருக்கு. காலுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா பிகைந்த விக்கெட் ரன் கிடையாது. ஸோ லெக் சைடில் இழுத்தடிக்க பார்த்து 100 ரனுக்கு போயிருச்சு. நல்ல ஷாட்டு. ஒயிட் ஷாப் போயிருச்சு. ஐயோ அந்த ஆளே தாண்டி போயிருக்கு. பட் ஃபோர் போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அங்கே ஜெரால்டு வந்து எடுத்துட்டான். நல்ல ரன்னிங் இங்கே. 3 ரன். நல்ல ஷாட்டு. ஆளே இல்லை வித்யாசாகருக்கு. நல்ல வேலை. 3 ரனுக்கு மேலே நல்ல வாய்ப்பு இருக்குது. 3 ரன் ஓடலாம், கன்ஃபார்மாக ஓடலாம், கன்ஃபார்மாக 3 ரன் ஓடலாம். பட் ஓடல. 2 ரன் தான் ஓடிருக்காங்க. போல்ட் லாஸ்ட் 2 ஓவர். ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 2 ஓவர் 16 ரன் அடிக்கணும். முக்கியமான ஓவர். புல்டாசு சிங்கிள் தான். 11 பால் 15 அடிக்கணும். ஃபுல் ரன்னிங் தான்.
பட்டா பட்டா பாக்கிந்த அந்த மாதிரி ஓடி வந்திருக்கான் பிரவீன். ஓ போல் ஆயிருமா, ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஏ லேட்டா கொடுத்துட்டா, விக்கெட் எடுத்துருவானோ? அதேதான் கேட்ச், கேரி ஆகல. ரெண்டு ரன் ஃபுல் டாஸ். ஸ்லோ பால் ட்ரை பண்ணிருக்கான். ஈஸி டபுள் கன்ஃபார்மா. ரன் எட்டு அடிச்சா வேணும். 29 ரன் அடிச்சிருக்கோம். கடைசி பாலா இருக்குமா? ஷார்ட் பால், ஓரளவு கணக்கு கிடைச்சிருக்கு. பவுண்டரி பேருக்கு, போர் பேருக்கு. இன்னும் 4 ரன் அடிச்சா அப்ப உங்க ஸ்கோர் கார்டு தப்பா தானே இருக்கும். ரன் கேட்ட பார்க்க மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லடா. நாலு ரன் அடிச்சா வின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப 50-50 சான்ஸ் தான் பவுலிங் டீமுக்கும் பேட்டிங் டீமுக்கும். ரொம்ப க்ரூஷியலாக போகுது. கடைசி ஓவர் ஜெய்சன் படம் வந்திருக்காங்க. கையிலே விடுது. 5 பால் இருக்கு, 4 ரன் டு வின். பரத் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் போட வந்திருக்காரு சீலன். நல்ல பேட்டிங், நல்ல பேட்டிங். டபுள் ஏத்துறாங்க. இன்னும் 4 பால் இருக்கு, 2 ரன் அடிக்கணும். தேர்ட் பால் போட வர்றாரு சீலன். நல்ல நல்ல சிங்கிள், நல்ல சிங்கிள். 3 பால் இருக்கு, 1 ரன் அடிக்கணும். கெசோ ஆன் ஸ்ட்ரைக். நோ ரன் கொடுத்துருக்காங்க. வைட் பேட் டிப் ஆயிடுச்சு. மேட்ச் ரொம்ப டென்ஸ்டாக போகுது. லாஸ்ட் பால் 1 ரன் அடிச்சா வின்னு. மேட்ச் ட்ரால இருக்கு. பாப்போம் கேசவ் என்ன பண்ண போறாரு. பால் கேசவ் என்ன பண்ண போறாரு. வைட் 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 வைட். வைடு கொடுக்கல கடைசி பால். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு, பட் அம்பையர் கொடுக்கல. ரொம்ப க்ளோஸ் த்ரில் மேட்சா போச்சு.